தமிழ் டிவி நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். விஜய் டிவியோட தொடக்கத்துல இருந்து இருக்கிற ஒரு ஷோ தான் வந்து நீயானா, பயங்கர பாப்புலரான ஒரு ஷோ. இந்த ஷோல நேத்து டாபிக் எதை பத்தி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இருக்கிறவன் சாப்பிடுறான், இல்லாதவன் அதை பாக்குறான், இதுதான் வந்து இந்த டாபிக்கோட மெயின் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தொடர்ச்சியாக ஒரே பொருளையோ இல்ல ஒரு ஆக்சசரிஸ் தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கிறவங்க ஒரு பக்கம், இல்ல இது தவறு இப்படி எல்லாம் வாங்காதீங்க எதுக்கு அப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிற கூட்டம் இன்னொரு பக்கம், இதுல நீங்க எந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. இப்படி வந்து வரிசையா சேமிச்சு வச்சிட்டு இருக்க இந்த கூட்டத்துக்கிட்ட வந்து முதல் கேள்வி வந்து கேக்குறாங்க, நீங்க என்னெல்லாம் சேமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னதும் அந்த பாவம் கணேசன் சீரியல் இருக்கு இல்லையா, உண்மையிலே அந்த கணேசன் பாவதான் போல இருக்கு. அதுல நடிக்கிற சீரியல் ஆர்டிஸ்ட் சொல்றாங்க, என்கிட்ட ஜிமிக்கி கம்மல் மட்டுமே ஒரு 1000க்கும் மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவனை பாலோ பண்ணுங்கடா, எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு, இவன்ட ஈஸியா நான் கடையிலயே வாங்கிடலாம்டா. அது போக நான் போடுற கண்ணாடி கூலர்ஸ் இருக்குல்ல, சன்கிளாசஸ், ஸோ அது மட்டுமே என்கிட்ட 500 கண்ணாடி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருக்கிற ரெண்டு கண்ணுக்கு வந்து இவங்க 500 கண்ணாடியும் ரெண்டு காதுக்கு வந்து 1000 கம்மலும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷோவை பார்த்துட்டு இருக்கவங்க வந்து எங்க அம்மா லைட்டா திரும்பி பார்த்தேன், வீட்டுல உப்புமா வேணாமா வேற ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்ன ஓட விட்டு அடிச்சாங்க. ஆனா இதெல்லாம் கேட்கும் போது பொறாமையா எனக்கா லைட்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது பரவாயில்ல, இன்னொரு ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, என்கிட்ட புடவையே ஒரு 600க்கு மேல இருக்கும், நான் சரியா கவுண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, அங்கதான் ஒரு மெயின் ட்விஸ்டே இருக்கு. நான் புடவைக்கு மேட்சா தான் கம்மல் போடுவேன், செயின் போடுவேன், ஆக்சசரிஸ் எல்லாம் அதுக்கு மேட்சா தான் வாங்குவேன், ஸ்லிப்பர்ஸ் வாங்குவேன், ஹேண்ட்பேக் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. கோபிநாத்தே போதும் போதும் லிஸ்ட் பெருசா போகுது, ஷோவே இதுலயே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நிறுத்துற அளவுக்கு இவங்க பெருசா அப்படியே லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே மேட்ச் மேட்சா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவங்களெல்லாம் வீட்டுல எப்படிதான் வச்சு மேட்ச் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் யோசிக்கலாம். பட் இருந்தாலுமே இதுலதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எதுக்கு இந்த டாபிக், எதுக்கு இப்படி தேவையில்லாம ஒரு டாபிக் வந்து எடுத்து வச்சு பேசுறாங்க, எதுக்காக இவங்க இப்படி எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளுக்கு எல்லாமே விடையாதான் இந்த ஷோ வந்து அமைஞ்சிருக்கு. நம்ம நினைச்ச கேள்விகளை ஆப்போனன்ட் டீம்ல இருந்து நமக்காக அந்த கேள்வியை வைக்கிறாரு, அதுக்கு அவங்க விட என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்க இவ்வளவு பொருட்கள் வாங்குறதுக்கு காரணம் வந்து எங்களோட மூட வந்து சேஞ்ச் பண்றதுக்கு தான், நாங்க வந்து சோகமா இருந்தா அந்த மைண்டை வந்து டைவர்ட் பண்றதுக்கு தான் நாங்க இந்த மாதிரி பொருட்களை வாங்கி நாங்க எங்களை நாங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப விட்டு சொத்தா, என் பணம் என் காசு என் பைசா என் டப்பு, எங்களால செய்ய முடியாத விஷயங்கள், எங்க மேல திணிக்கப்படுற விஷயங்கள், எங்களுக்கு சோகமான விஷயங்கள், சோ இத எல்லாத்தையுமே தவிர்க்கிறதுக்காக தான் நாங்க இப்படி பொருட்களை சேர்த்து வச்சு அதுல ஒரு ஃபேண்டசி லைஃபா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு ஆப்போனன்ட் டீம்ல இருந்து கேக்குறாங்க, அப்போ நீங்க இந்த பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண முடியாம தான் அதுல இருந்து ஓடுறீங்களா தப்பிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்களால கேள்விக்கு வந்து ஒரு விடையே கொடுக்க முடியாம ஆமா அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அந்த ஒரு கேள்விக்கு சரியான ஒரு பதில் அளிக்க முடியாதனால கோபிநாத் வந்து இப்ப நீங்க வந்து அவங்கள கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப இவங்க இந்த கலெக்ஷன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்களே, இவங்க வந்து அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. உங்களால ஏன் எங்களை மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஜாலியான லைஃப வாழ முடியல, செல்ஃப் லவ் தானே வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன் நீங்க வந்து அந்த அளவுக்கு இருக்க மாட்டீங்க, பிரசன்ட்டை ஏன் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்க ஃபியூச்சருக்காக அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட இருக்கிறத வச்சே நாங்க வந்து திருப்தி அடைஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மறுபடியும் அவங்க க்வெஸ்சன் கேட்கறாங்க, இல்ல நீங்க வந்து பிரசன்ட் லைஃப் வந்து ஒரு ஜாலியாவே எடுத்துட்டு போக மாட்டேங்கிறீங்களே, நீங்க ஃபுல்லாவே ஃபியூச்சரை நினைச்சு கவலைப்படுற மாதிரி தானே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றோன்னா அவங்கள ஒத்துக்கிறாங்க. ஆமா கரெக்ட் தான், ஃபியூச்சர்ல நிறைய தேவைகள் வரும் அப்படின்றதுக்காக நாங்க பிரசன்ட் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேருமே நிறைய கருத்துக்களை முன்வைக்கும் போது இதுக்கு வந்து கோபிநாத் என்ன ஆன்சர் பண்றாருன்னா, அப்போ அந்த காலத்துல இருக்கும்போது ஊர்ல இருக்கிறவன் ஒருத்தன் அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா அவனை ஊதாரித்தனமா செலவு பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆனா அதுவே வந்து இந்த காலத்துல இப்ப நம்மளுமே தான் குடும்பத்தோட போய் அந்த ஹோட்டல்ல சாப்பிடும். காலத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாமே வந்து மாறுபட்டுட்டே தான் இருக்கும். அப்போ வந்து கல்ச்சர் ஒண்ணு இருந்து இப்ப வந்து அந்த கல்ச்சர்லயுமே சில மாற்றங்கள் இருக்கு. அப்போ இருந்த மொழி வேற, இப்பவும் மொழி மாற்றம் வந்திருக்கு. இப்படி வந்து காலத்துக்கு ஏற்பட்ட மாதிரி எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணி தான் லிவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத் சொல்லி முடிக்கிறாரு. இந்த ப்ரோக்ராம்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ரொம்பவும் ஊதாரித்தனமாவும் இல்லாம ரொம்பவும் கஞ்சத்தனமாவும் இல்லாம ஒரு ஆவரேஜான ஒரு லைஃப்ப நம்ம வாழணும். அதாவது நமக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வந்து நமக்கு திருப்தி தர மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்றது தான் எனக்கு புரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்காக வேர்ல்ட் தமிழ் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.